ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ட்ரீட்ஹவுஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பால்கோவா. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் கடையில் வாங்கினதுன்னு நினச்சி அசந்து போயிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு லிட்டர் பாலை இந்த மாதிரி ஒரு பேனில் காய்ச்சிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் பாலை இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் காய்ச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வினிகர் ஊற்றி பாலை திரிய வச்சுக்கோங்க. திரிஞ்ச பாலை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி கொஞ்சமாக வந்து அது வந்து ஒரு கோவா ரெடியாகிருக்கும். அதை வந்து ஒரு ஓரமாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் பால் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் வந்து ஏடு கட்டியிருக்கு. அந்த ஏடெல்லாம் நம்ம வலிச்சு விட்டு அந்த பாலோடு சேர்த்துக்கலாம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பால் கொதிச்சுட்டு இருக்கும்போதே டைம் இருக்கும்போது முந்திரி பாதாமை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும் பாதாம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் பார்த்திங்கன்னா ஒரு ரசமலாய் ஸ்டேஜில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 50 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த பால்கோவாக்கு தேவையான அளவு சர்க்கரை. இந்த சர்க்கரை நல்லா கலந்து வந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாலை திரிய வச்சு நம்ம ஒரு கோவா பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோவாவை இந்த இப்போ வந்து அந்த பாலோடு சேர்த்து நல்லா வந்து எங்கேயும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பாலில் இருக்க தண்ணி எல்லாம் இறிஞ்சு நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பால்கோவா ரெடி ஆகிடும். ரொம்ப வந்து சிம்பிள் தாங்க. தேவைப்பட்ட இந்த மாதிரி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஸ்வீட். இது நம்மளுக்கு நிறையா வந்து தேவை பொருட்கள் தேவைப்படாது. ரொம்ப அழகாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். கொஞ்சமாக பாதாம் தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? இல்லை, வெறும் பாதாம் மட்டும்தான். வெறும் பாதாம் போட்டிருக்கீங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சு இது பண்ணுறதுக்கு? என்ன ஒரு 10 to 15 minutes அவ்வளோதான். பால் கொதிச்சு அந்த இது வர ஸ்டேஜ் தான். டேஸ்ட் ரியலாக ஆவின் பால் கோவா மாதிரி இருக்குங்களே. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, ட்ரை பண்ணி பாரு, வீடியோவில் பார்த்துக்கோ. சூப்பர், தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ட்ரீட்ஹவுஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பால்கோவை இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.